ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சமையலில் சேமியா கிச்சடி. சேமியா கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. கடலை எண்ணெய், மஞ்சள்தூள், உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், சீரகம், கடுகு. சாதாரண சேமியா எடுத்துக்கோங்க. நான் வந்து சாதா சேமியா தான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பேக்கெட்டு. அப்புறம் காய் வந்து கேரட்டு, பீன்ஸு. கேரட் வந்து ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 10 போல பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. கடலெண்ணெய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் லைக் பண்ணுங்கள். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி சீரகம், கடுகு, வெங்காயம், கருகப்பிலை போட்டிருக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். 2 நறுக்கி வச்சுருக்கங்க போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 1 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க. காய் போட்டுக்கலாம். காய் நல்லா போட்டு நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி வேகணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் 1 சிட்டிகை, இப்போதைக்கு இந்த காய் வேகிற அளவுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 3 லிருந்து 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓ, காய் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு தடவை கலந்து விட்டு சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இந்த பதத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பதத்துலன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஸ்டவ் சிம் பண்ணி வச்சுட்டு சேமியா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் லைக் பண்ணுங்கள். நன்றி. சேமியா எல்லாமே போட்டாச்சுங்க. தண்ணி கொஞ்சம் கொதித்து வத்தட்டும். சேமியா கொஞ்சம் வேகவும் தண்ணி அப்படியே வத்திரும்.
சேமியா கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். சேமியா இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கிச்சடி தயாராயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், கிச்சடி தயார். இது வந்து தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. என் பிள்ளைங்க சும்மாவே சாப்பிடுவாங்க. இப்போ என் பிள்ளைங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு.